அன்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் எப்படி பயன்படுத்தியிருக்கோம் இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இது இது ஒரு பைப் பாயிண்ட் ஒன்று ஆம்பிளிஃபயரு அதாவது நம்ம ஒரு ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பைப் பாயிண்ட் ஒன்று ரோலாஜிக் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு பைப் பாயிண்ட் ஒன்று அவுட்புட் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல பட்ஜெட்டில் தரமான ஆம்பிளிஃபையர் தான் நல்ல கா குவாலிட்டியான மெட்டீரியல்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு அருமையாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம மேனுவல் ஆப் அப்படிங்கும்போது போது எல்லாேருக்குமே ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் என்னன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான டேஸ்ட்டில் வேணும் எப்படி வேணுங்கிறதையும் நம்ம தெளிவாக பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் நிறையா விதமாக விதமாக கிடைச்சாலும் அதில் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இருந்தாலும் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு சில நல்ல பொருட்களை வச்சு தான் நம்ம பயன்படுத்தி பல மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி பல பொருட்கள் இதில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு அமளி பேர் தான் இதோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட் வரும் கொடுக்குற காசுக்கு ஒருத்தாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இது உங்களுக்கு இது நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஐசி போட்டு ஒரு அஞ்சு சேனலுக்கு ஒரு டொ ட்வெண்ட்டி ஃபிஃப்டி போட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஐசி போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதுபோக ஒரு சேனலுக்கு ஒரு தேர்ட்டி வாட்ஸ் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு எந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் வரை யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டி வாட்ஸ் ஸ்பீக்கர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அது எயிட் இஞ்சாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் ஒரு ஃபார்ட்டி வாட்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி வாட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்திக்கலாம் ஃபோர் ஹோம்ஸில் எல்லாமே அந்த மாதிரியாக பயன்படுத்திக்கலாம் ஃபோர் ஹோம்ஸில் ஃபார்ட்டி வாட்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்பீக்கராக பயன்படுத்திக்கலாம் சபுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஓம்ஸாக அல்லது எயிட் ஹோம்ஸ்னாலும் பயன்படுத்திக்கலாம் டென் இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாகும் உங்களுக்கு இதில் நல்லாவே ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்கும் இதில் நான் இதில் ஆடியோ டெஸ்ட்லாம் போட்டு காட்டுறது உங்களுக்கு டொல் இன்ஜியில் தான் போட்டு காட்டுறேன் ஹீங்கிற ஒரு கம்பெனி தான் நானும் வச்சுருக்கிறேன் ஸோ அதில் தான் ட்ரைவ் போட்டு காட்டுறேன் அது போக மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் ரைட்டுக்காக நான் பயன்படுத்திருக்கிற ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேனசோனிக் அப்படிங்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது ஒரிஜினலாக கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரிஜினல் கிடையாது செகண்ட் காப்பி தான் பட் இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது ஊஃபர் லெஃப்ட் ரைட்டு ஊஃபர் தான் பயன்படுத்திருக்கிறேன் நமக்கு எப்போவுமே ஃபுல் கிட்டாக பண்ணுறதுக்கும் நம்ம தனித்தனியாக ஆம்பூஸ் செஞ்சு கொடுத்து கஸ்டமர்ஸ் பிஸ் ஸ்பீக்கர்ஸ் வாங்கி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சம்டைம்ஸ் அது மேட்ச் ஆகும் சம்டைம்ஸ் அது மேட்ச் ஆகாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஒரு ஸ்பீக்கர்ஸ் என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக வாங்கி பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதில் என்னென்ன நாய்ஸ் இருக்குது எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிலாம் செக் பண்ணி அதில் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி ஓவராக கரைச்சல் கரைச்சல் இல்லாமல் நல்லா நீட்டாக வர்ற மாதிரி நம்ம நல்லா ஸ்மூத்தாக ரெடி பண்ணி கொடுப்போம் ஆனால் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் அது மேட்ச் ஆகிரும் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அது இந்த மாதிரி ஸ்பீக்கர்னு சொன்னால் நம்ம அதுக்கு தந்த மாதிரி பண்ணுவோம் இருந்தாலும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம அதில் திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா அவங்க வச்சிருக்க ஸ்பீக்கர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே தான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் திருப்தி இல்லாத அப்படிங்கும்போது இப்போது ஸ்பீக்கர்ஸ் புதுசாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்க போய் கடையில் போய் பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணுன்னு போவாங்க ஆனால் கடையில் போனோம்னா இல்லை இது சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க எப்போவுமே பொதுவாக ஒரு கடைகளில் நம்ம கடைகள்லேயோ எங்கே போனாலும் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் நல்லாயிருக்கு ஓகே சூப்பராக இருக்கும்பாங்க அந்த பொருள் இல்லைனா இல்லைங்க அது நல்லா இல்லை அதனால வாங்குறது இல்லாமல் ஸோ எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒன்று அந்த நேரம் போய் சரி அப்போ குவாலிட்டியாக அவங்க ஆரிஞ்சு வாங்குகிற இடத்துல எட்டுஞ்சு வாங்குவாங்க வாட்ஸு க அதிகமாக வாங்குவாங்க இல்லை கம்மியாக வாங்குவாங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் வேறு எந்த கம்பெனி இல்லைங்க இந்த கம்பெனி தாங்க சூப்பராக இருக்கும் அது கம்ப்ளைண்ட்டுங்க இருக்காதுங்க இதாங்க சூப்பராக இருக்கும்பாங்க ஸோ அதை வாங்கி கொண்டு போடுவாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்மளை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கரெக்டான ரிசல்ட் எடுக்க முடியாது பாக்ஸும் நம்ம அந்த அதில் ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஒரு விஷயந்தான் பாக்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ பல விஷயங்கள் இருக்குது நம்ம ஃபுல் கிட்டாக ரெடி பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் ஃபுல் கிட்டாக பண்ணும்போது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆம் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் ஆம்போட டீட்டெயில்ஸும் பார்த்தோம்னா நல்லா டெப்த்து கேபின் தான் யூஸ் பண்ணிருவோம் சாம்ஹங் டைப்பில் ரொம்பவே குவாலிட்டியான ஒரு கேபின் தான் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கிச்சிருவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது கெயின் பண்ணுற மாதிரி கிடையாது இது கெயின் பண்ணுறது அப்படின்னா நம்ம லோ பண்ணோனால் ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிரும் இது ஃப்ரீக்வன்சி அப்படிங்கனால நீங்கள் ஃபுல்லாக லோவாக வச்சிங்க அப்படின்னா ஒரு நார்மலான பேஸ் எஃபெக்ட் இருக்கும் இன்னும் நல்லா கொஞ்சம் ஏற்ற ஏற்ற கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அது போக நீங்கள் ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி எந்த மாதிரி செட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதை வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் எந்த மாதிரி வச்சு இல்லை ஒரு பாதி வச்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் ஒரு கால்வாசி வச்சுக்கிட்டாலும் ஓகே உங்களுக்கு எந்த மாதிரியாக தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி பயன்படுத்த வேண்டாம் அடுத்து சப் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று அடுத்து சென்ட்ரு வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று அடுத்து ரியர் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று அதை சரவுண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல் அடுத்து லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட்டுக்கான ஆனால் ட்ரிப்புள் லெஃப்ட் ரைட்டுக்குன்னான பேஸ் இது அப்புறம் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று பயன்படுத்தி இருக்கிறோம் யூஎஸ்பி போர்டு சாம்சான் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதுபோக யூஎஸ்பி ஆன் பண்ணுறதுக்கும் நம்ம ஆக்ஸ் இன்புட் செலக்ட் பண்ணுறதுக்கும் டிவிடி இன்புட் செலக்ட் பண்ணுறதுக்கும் செலக்டர் போட்டிருக்கோம் இது ரியர் பேனல் ரியர் பேனலில் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கார்டு பயன்படுத்திருக்கிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான எவரெஸ்ட்டு மைன்ஸ்கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நல்லா ஒரு ரெண்டரை மீட்டர் வயர் இருக்கிற மாதிரி நல்ல லென்த்தியாக தான் போட்டிருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிஏ பின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸ் போட்டு கொடுக்குறதுக்காக பயன்படுத்திக்கோ ஒரு மூணு ஆக்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட்லையும் ஒரு ஆக்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள் மூணு ஆக்ஸும் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆக்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆக்ஸை மட்டும் ஆன் பண்ணி பயன்படுத்திக்கலாம் மற்ற இதெல்லாம் நீங்கள் எந்த இப்போது டிவியில் போட்டிருக்கீங்கன்னா டிவி ஆன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க இல்லை டிடிஹெச்சில் போட்டிங்கன்னா டிடிஹெச் மட்டும் ஆன் பண்ணிட்டுருங்க மற்ற இதை ஆஃப் பண்ணிவிட்டு செட்டப் பாக்ஸ் மற்ற இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் டிவிடி இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிவிடி இன்புட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு ஆறு சேனல் அதாவது லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு சரௌண்டு எல்லாம் சப்பு எல்லாம் வர மாதிரி இன்புட் வரும் டிவிடியிலேருந்து அந்த இன்புட்டை இதில் கொடுத்து பயன்படு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒன்றும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நல்லா ஃபேனு பார்த்திங்கன்னா அவன் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேனு ஏர் அவுட்டுக்காக பயன்படுத்தி ஏர் இன்னுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா வெளியில் இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் உள்ளே கொண்டு தள்ளும் ஸோ ஆல்ரெடி டெஸ்ட்டாக தான் ஆகும் நம்மளுக்கு அது போக இதுக்கு வந்து மேலே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏர் அவுட்டுக்காக தான் எப்போவும் பயன்படுத்துறது ஸோ ஏர் அவுட்டுக்காக பயன்படுத்துகிறோம் அது கிரிலும் உள் சைட்லேந்து பண்ணியிருக்கிறோம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்புறம் ஸ்பீக்கர் டெர்மல் நம்ம நார்மலாக சாம் கான் மேலே லெஃப்ட் ரைட்டு சென்டரில் வந்து சென்ட்ரூ சப்பு வரும் இதில் வந்து நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் சென்ட்ரில் நிறைய கீழே சென்ட்ரு சப்புங்கிற மாதிரியும் இருக்கும் அப்புறம் ஃபீஸ் ஹோல்ட்ரு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம் நல்லா ஒரு ஃபீஸ் கரெக்டான ஆம்பியரில் போட்டு பயன்படுத்திருக்கோம் ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆஃப் ஆகிற மாதிரி பீஸ் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்டீரியர் இன்டீரியரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை பவர் சப்ளை எப்பவும் போல் எந்த ஒரு ஓரம் வந்து நீ இல்லாமல் நீட்டாக வயர் ஸ்லீவ்லாம் போட்டு பக்காவை நீட்டாக பண்ணியிருக்கோம் எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மரும் பார்த்திங்கன்னா அந்த தடவை நல்ல ஒரு லோ பட்ஜெட் அப்படின்னாலே நார்மலாக ஒரு பேர் காயில் தான் போடுவோம் இந்த தடவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ரெண்டு இன்ச்சு காயில் ரெண்டு இன்ச்சு கோரு போட்டு பண்ணிடுறோம் அந்த அஞ்சாம்பியர் காயில் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு கோர் தான் வரும் இது ரெண்டு இன்ச்சு கோர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் பேர் வரை கட்டலாம் பத்தாம் பேருங்கும் போது கெட்டதுனால நம்மளுக்கு ப்யூராக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேர் வரை ப்யூராகவும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக ஒரு ஏழு பேர் வரை கிடைக்கும் ஸோ ஏழாம் பேர் கிடைக்கும் போது நம்மளுக்கு இது உள்ளே போகும்போது நம்ம ஒரு சிக்ஸ் ஆம் டயடு போட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது ஒரு ஆறாம் பேர் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும் டயடும் பார்த்திங்கன்னா த்ரீ நிக்ஸ் டயோடு தான் போ பயன்படுத்தியிருப்பேன் ஸோ ஆறாம் பேர் உங்களுக்கு பியூராக கிடைக்கும் நல்லா ஒரு பக்கவான ரிசல்ட் இருக்கும் ஒரு டொல் இஞ்சி பயன்படுத்தினாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் இதுக்காக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது நீங்கள் வந்து ஒரு டூ டிரான்சிஸ்டர் போட்டிருப்பேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே ரெண்டு ஃபோர் போட்டு போட்டுக்கலாம் அல்லது ரெ இன்னொரு சப் பத்துஞ்சி போகிறதா இருந்தால் இன்னொரு பத்தஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த விஷயமே இருக்காது ரொம்பவே பக்காவான ரிசல்ட் இருக்கும் ஆம்பியரும் நல்லா இருந்தால் அதோடய பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிளாக்கில பண்ணிக்கிறோம் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கோர் போகிறது ரொம்பவே பெரிய விஷயம் நம்ம பக்காவாக போட்டு பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ஐம்பது கெலெட்ரான் கெப்பாசிட்டி பயன்படுத்தியிருக்கோம் இதே இது ஒரு தொள்ளஞ்சு சப்பு போகிறதா இருந்தால் நம்ம இந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் ஐம்பது கெப்பாசிட்டி போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஐசி போட்டுருக்கோம் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஒரு பார்த்தீங்கன்னா வின் ப்ராண்டோட டுவெண்ட்டி ஐசி இந்த போர்டோட இது உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த போர்டு ரிவ்யூ பண்ணுறது நம்மளுக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இருந்தாலும் நம்ம இதில் என்ன போர்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக போட்டிருக்கணும்னு ஒரு டவுட் இருக்கும் பட் இந்த போர்டு தான் வின்னர் பிராண்டோட போர்டு காமௌண்ட் எல்லாமே குவாலிட்டியான காமௌண்ட்டு தான் பயன்படுத்திருக்காங்க கெப்பாசிட்டி வந்து எல்லாமே குவாலிட்டி அது போக டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஐசியும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஐசி தான் பயன்படுத்திருக்கிறேன் இதில் ஒரு சீப்பன் இதாக போடல நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான இதான் போட்டுருக்கேன் இது பிசிபின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பிசிபி தான் இது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது தனியாகவே பிசிபி மட்டும் தனியாகவே வரும் நம்ம தேவைப்பட்ட நம்ம டுவெண்ட்டி தேர்ட்டியோ அல்லது டுவெண்ட்டி ஃபிஃப்டியோ பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்குது இது இது ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஹம்மிங் இஷ்யூ எதுவுமே இல்லை இது ஒரு சிங்கிள் சப்ளை பிசிபி தான் இந்த வின்னர் அப்படிங்கிற போர்டை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஐசி போட்டு பக்காவாக ஆச்சி சேனலுக்கு பயன்படுத்திருக்கோம் ஒரு தேர்ட்டி வாட்ஸ் பவர் உங்களுக்கு கிடைக்கும் இதில் சப்புக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரான்சிஸ்டர் போட்ட போர்டு தான் பயன்படுத்திருக்கிறோம் வயரிங்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்கிறோம் எந்த ஒரு வயரும் வெளியே தெரியாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கிறோம் ஒரு லோ பஜ் டேம்பாக இருந்தாலும் அதில் நல்லா ஒரு கேர் எடுத்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம் ப்ரோலாஜிக் செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கணேஷ் பிஏ சிஸ்டம் அவங்களுடைய போர்டு தான் பயன்படுத்தியிருக்கிறோம் அதில் இல்லை ப்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென் எல்லா சேனலுக்காகவும் ப்ரீ செட் வச்சுருக்குறாங்க ஆனால் சபுக்கு வந்து நம்மளுக்கு இதில் கெயின் கிடையாது தனியாக கண்ட்ரோல் போட்டு ஃப்ரீக்குவென்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது போக இன்புட் சிக்னலை நல்ல கரெக்டாக சிக்னல் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி லெவல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கெய்னர் ஒன்று பயன்படுத்திருக்கிறோம் நல்லாயிருக்கு நல்ல பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது இதில் அதுபோக வயரிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான வயரிங் வந்து நம்ம நீட்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரே மாதிரியான ஆப்பெலாம் நம்ம இதே மாதிரி நான் அடுத்த ஒரு ஏரோ பட்ஜெட் செய்யும் போது இன்னும் நல்லா நீட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஒரே மாதிரியான மெட்டீரியல் நம்ம பயன்படுத்தும் போது அதோட அழகாக பண்ணலாம் ஏன்னா ஒரே மாதிரி தான் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் டிசைன் டிசைனாக விதமாக போர்டுகளாக வாங்கி வாங்கி பயன்படுத்தும் போது அது ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும் ஸோ அந்த மாதிரி நம்ம பக்காவாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் செலக்ட்ருக்கு அடிக்கிறது கூட நீட்டாக அடிச்சிருக்கோம் இல்லை எந்த ஒரு லூஸ் காண்டிட்டும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம் வயரிங் நீட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம இதை குறை நிறைகள் தான் நம்ம அதை திருத்திக்கலாம் ஆனால் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி பக்காவான குவாலிட்டி இருக்கும் நல்லா ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவை தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி கண்ட்ரோலும் கரெக்டான கண்ட்ரோல் போட்டு நல்ல ஒரு குவாலிட்டியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இதே அப்போல ஒரு டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டீஓட்ரு இன்ஃபீல்டாகவே வச்சு பண்ணணும்னாலும் பண்ணலாம் இல்லை எட்டு இன்ச்சு ஸ்பீக்கர் படிக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டுகள் ஏதாவது ஒரு என்கொரிகள் இருந்தால் தெரியப்படுத்துங்க கமெண்ட்லேயோ அல்லது மெசேஜோ கால் பண்ணியோ தெரியப்படுத்துங்க இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு மாடல்ஸ் எல்லாமே பட்டினம் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சிக்ஸ் இன்ஜி ஸ்பீக்கர் வரை பயன்படுத்திக்கலாம் இதோட பட்ஜெட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐயாயிரூவா பட்ஜெட் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆடியோ டெஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன கிளிப்பை நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் ஹெட்செட் போட்டோ அல்லது ஹெட்ஃபோன் இல்லாமலும் கேட்டு பாருங்கள் அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க